தேர்தல் தொடர்பாக அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளிடம் பெறப்பட்ட கருத்துக்களை தாக்கல் செய்வது குறித்து வரும் 28ஆம் தேதி முடிவெடுக்கப்படும் என நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் சுதர்சன நாச்சியப்பன் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் விடுதியில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் சுதர்சன நாச்சியப்பன் தலைமையிலான மத்திய பணியாளர் நலன், மக்கள் குறைதீர், சட்டம் மற்றும் நீதித்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் ஆலோசனை கூட்டம் மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாச்சியப்பன், தேர்தல் ஆணையத்திற்கு போதிய அதிகாரம் வழங்க வேண்டும், தேர்தல் வழக்குகளை முடிக்க விரைவு நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை அரசியல் கட்சிகள் கூறியதாக தெரிவித்தார். கர்நாடகா, தமிழகத்தை தொடர்ந்து மத்திய பிரதேசத்திலும் கருத்து கேட்க உள்ளதாகவும் தெரிவித்த நாச்சியப்பன், இந்த அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வது குறித்து வரும் 28ஆம் தேதி முடிவெடுக்கப்படும் என குறிப்பிட்டார். பொதுவாக எலெக்ஷன் கமிஷனுக்கு சில அதிகாரங்கள் போதுமான அளவிற்கு இல்லை என்பதனாலே தான் இந்த கேஷ் பர் ஓட் என்று சொல்லப்படுகின்ற வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கிற திட்டத்தினை தடுக்கக்கூடிய ஒரு முழுமையான ஒரு அமைப்பு இல்லை என்ற ஒரு குறைபாடு சொல்லப்பட்டது. அதற்கு போதுமான அளவிற்கு காவல்துறையினரும் அது சார்ந்த இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற துப்பு சொல்கிற அந்த துறையை சார்ந்தவர்களும் போதுமான அளவிற்கு இல்லை என்பது அரசியல் கட்சியினுடைய முக்கியமான ஒரு நிலைப்பாடாகும்.